துக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வருடத்தின் அதாவது ரெண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டின் கடைசி பகுதியில் அதாவது இறுதி பகுதியில் வந்துவிட்டோம் என்னென்ன பாடுகளை அனுபவித்தோம் என்னென்ன விதங்களில் ஆசீர்வாதங்களை அனுபவித்தோம் என்று சற்று சிந்தித்து பார்க்கிற நேரத்திலே நாம் வந்திருக்கிறோம் புதிய வருஷத்திற்குள் போகிறோம் அந்த பாடுகள் நமக்கு வரக்கூடாது ஆகவே ஒரு புறம் பாடுகள் சஞ்சலங்கள் வழியாக கடந்திருந்த பொழுதிலும் நமக்கு ஆண்டவர் எப்படி தம்முடைய அன்பினால் நம்மை நடத்தினார் ஆச்சரியமாய் அற்புதங்களை செய்தார் என்பதெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது பாருங்கள் சங்கீதம் அறுபத்தி ஆறு ஒன்று முதல் மூன்றை வாசிப்பீர்களானால் பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள் அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள் தேவனை நோக்கி உமது கிரியைகளில் எவ்வளவு இருக்கிறீர் என்று சொல்லுங்கள் என்று தாவியை எழுத்து வைத்திருக்கிறான் தாவியுடைய வாழ்க்கையை பாருங்கள் நன்றியுள்ள வாழ்க்கை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கிற வாழ்க்கை இன்றைக்கு நாமும் இப்பொழுது அந்த விதமாகத்தான் ஸ்தோத்தரிக்க போகிறோம் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள் மகத்துவத்தை துதியின் மகிமையை கொண்டாடுங்கள் எவ்வளவு பயங்கரமாக நீர் இருக்கிறேன் என்பதை நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி செலுத்துங்கள் இதைத்தான் நாம் செய்யப்போகிறோம் நன்றி உள்ளவர்களாய் ஆண்டவருக்கு மனதார ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது நாம் புதிய வருஷத்திற்குள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு புகுவதற்கு கர்த்தர் கிருபை செய்வார் அன்பானவர்களே இன்னும் சில தினங்களுக்குள் நாம் புதிய வருஷத்துக்குள் போக போகிறோம் அதனால் இந்த வருஷத்து கடைசியில் இருக்கிற நாம் நன்றி உள்ளவர்களாய் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த இந்த நேரத்தில் கடமை எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே பழைய வருஷத்திற்குள் நாம் இருக்கிறோம் இந்த கடைசி பகுதியிலே நான் முன்பே சொன்னது போல நம்முடைய ஆசிர்வாதங்களை நாம் கத்திரிடத்திலிருந்து நேரடியாக பெற்ற எத்தனையோ நன்மைகளை கோடிக்கணக்கான நன்மைகளை எண்ணி பார்க்கப் போகிறோம் அதைத்தான் ஒரு பாடல் உண்டு எண்ணிப்பார் நீ பெற்ற நன்மைகள் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும் என்று நாம் பாடுகிறோம் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஒன்றிலே தாவிது என்ன சொல்லுகிறான் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று மனதார அவரை துதிக்கிறான் மேலே பார்த்தீங்கன்னா அந்த சங்கீதம் மேலே அவன் கஷ்டப்பட்டு தன்னையே பைத்தியக்காரன் போல மாற்றிக்கொண்டு காப்பாற்றப்பட வேண்டிய சூழ்நிலையிலே வேதனையோடு இருக்கிறான் ஆனால் இங்கே என்ன வாசிக்கிறோம் கத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று அவன் துதிக்கிறான் எனக்கு அருமை அனு இதிலிருந்து நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது பாடுகளின் மத்தியிலே நாம் போயிருக்கலாம் இப்பொழுதும் கூட நீங்கள் பாடுகளின் மத்தியிலே இருக்கலாம் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அந்த சமயத்திலும் அப்படிப்பட்ட சமயத்திலும் மனதார ஆண்டவரை துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் தாவிது சோத்தரித்து கொண்டே இருந்தான் அப்படித்தான் செய்தான் அந்த நிலமையிலும் வேதனைக்குள்ளே அவன் ஆண்டவரை வரை சோத்தரித்து கொண்டிருக்கிறான் நாமும் ஐயோ அப்படி ஆயிடுச்சு இந்த வருஷம் அப்படி ஆகிடுச்சு நான் தோற்று போனேனே எனக்கு வேலை கிடைக்கலையே என்று எதிர்மறையான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க கத்திர அதன் மத்தியில் எப்படி நடத்தினார் என்பதை சற்று யோசித்து பார்த்து அவருக்கு நன்றி செலுத்த கற்றுக்கொள்ளும் துன்பத்திலும் நன்றி செலுத்துகிற ஒரு நல்ல இருதயத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாராக பாருங்கள் சங்கீதம் முப்பத்தி நான்கு நான்கை வாசித்து பாருங்கள் அங்கே என்ன வாசிக்கிறோம் அவன் சொல்லுகிறான் எத்தனையோ பயங்கள் என்னை வாட்டியது எவ்வளோ பயங்கள் பாருங்கள் அவனுடைய மகன் அப்சலோ துரத்துகிறான் ராட்சியபாரம் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொந்த தகப்பனுக்கு வேதனை கொடுக்குறான் பயம் கொடுக்குறான் என்ன ஆகுமோ எப்படி ஆகுமோ என்ன செய்ய போகிறானோ திகில் ஆனால் அந்த நிலமையிலும் தாவி இது பற்றி பற்றிக்கொண்டார் அவரை உறுதியாய் பற்றி கொண்டார் வேதம் சொல்லுகிறது ஏசாய தீர்கின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே உமை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீரவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் இந்த வசனத்தை பிடித்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு சமாதானம் இல்லாமல் தாவிதை போல இப்படிப்பட்ட கலக்கங்கள் வரும்பொழுது நீங்கள் என்ன செய்யுங்க இதை தான் செய்யணும் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையை நம்பியிருக்கிறபடியால் இந்த ரெண்டு காரியம் தாவிதுக்கு இருந்தது சங்கீதம் முப்பத்தி ஒன்று பத்தொன்பதை வாசித்து பாருங்கள் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது மனுபுத்தருக்கு முன்பாக உண்மை நம்புகிறவர்களுக்கும் உண்மை தேடுகிறவர்களுக்கும் ஆண்டவர் செய்கிற நன்மை பெரிதாயிருக்கிறது கத்தரை நம்புகிற நம்பிக்கை அவ்வளவு பெரிதாக இருந்தது அதனால் என்ன நடந்தது தான் கொல்லப்பட்டான் தாபி ராஜா திரும்பவும் ராஜாவாகிறதுக்கு கொண்டு வரப்பட்டான் இது கத்தலால் முடியும் ஆகவே உங்களுடைய குறைவுகளை அறிக்கையிடுங்கள் அவரோடு நெருங்கி கொள்ளுங்கள் அவரோடு ஐக்கியம் கொள்ளுங்கள் அப்பொழுது கத்தல் உங்கள் மேல் பிரியமாக இருப்பார் நீங்கள் இந்த வருடம் கடந்து சென்று புதிய வருஷத்தில் போகும்பொழுது எதெல்லாம் இல்லாமல் இருந்ததோ அத்தனையும் ஆண்டவர் நிறைவாய் கொடுக்க போகிறார் நிறைவாய் கொடுக்க போகிறார் இது காரியங்களையெல்லாம் நீங்கள் ஆண்டவரோடு பேசி ஒப்புறவு கொள்வீர்களானால் உங்களுடைய எதிர்காலம் செழிக்கும் வரும் நாட்கள் செழிக்கும் புதிய வருடம் செழிக்கும் கத்தர் தாமை உங்களை ஆசிரியப்பாராக இப்பொழுது நாம் யாவரும் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம் ஜபிக்கப் போகிறோம் நம் ஜபிப்போமா எங்கள் அருமை தகப்பனே இந்த வருடத்தின் கடைசியில் வந்திருக்கிற நாங்கள் உங்களுடைய சன்னிதானத்திலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீ தெய்வம் சர்வத்தையும் படைத்த தெய்வன் சகலமும் உடைய கையினாலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுதும் சுவாமி நாங்கள் உன்னுடைய பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்வை சற்று யோசித்து பார்க்கிறோம் வருடம் முழுவதிலும் உமை தேடாத நாட்கள் எத்தனை உமக்கு நன்றி செலுத்தாத நாட்கள் எத்தனை உம்முடைய வேதத்தை வாசிக்காத நாட்கள் எத்தனை உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்த நாட்கள் எத்தனை 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 எங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கிறோம் எல்லாம் மன்னிக்கிற தேவனே இப்பொழுது தானே எல்லாருடைய குறைவன் யார் யார் அறிக்கை இடுகிறார்கள் இதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னென்று அறியாதிருக்கிறார்களே என்று அந்த பொல்லாத மக்களுடைய காரியங்களையும் கூட நீர் அறிந்து அன்பு செலுத்தினீரே அந்த கள்ளனுடுக்காக அன்பு செலுத்தினீரே அவனுடைய பாவங்களை மன்னித்தீரே அப்படியே சுவாமி எங்களுடைய எல்லாம் மன்னியும் நாங்கள் செய்த அநியாயங்கள் அக்கிரமங்கள் அத்தனையும் மன்னி உண்மை தேடாத பெரிய குற்றத்தை மன்னியும் வேதம் வாசிக்காத பெருமையை மன்னியும் உம்மை பற்றி அறிய வேண்டிய பிரகாரம் அறியாமல் இஷ்டம் போல பேசின இந்த நாவை நேர்தான் என் மன்னியும் என் கிரியைகளை மன்னியும் சுவாமி வருடத்தின் கடைசி நாளிலே அன்று ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருடைய பாதத்தில் நாங்கள் முழங்கால் படியிட்டு இருக்கிறோம் நீர் தாமே எங்களுடைய குற்றங்கள் எல்லாம் மன்னித்து எங்களை கழுவே அறலும் எல்லா துதியும் கன உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமென்